கன்னட மூவில கேஜிஎஃப் மூவி மாதிரி எந்த ஒரு படமும் அமையாது. அந்த ஒரு படம் தமிழ் டப்பிங்ல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் ஆடியன்ஸ் திரும்ப திரும்ப பாங்க வச்சுது. அந்த ஒரு படத்துல பாத்தீங்கன்னா சாப்டர் டூ தான் எழுதிருப்பாங்க. சாப்டர் த்ரீ கான ஹிடன் டீடைல்ஸ் வச்சுட்டு தான் அடுத்த படம் வரப்போகுதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம யாஸ் வச்சு பாத்தீங்கன்னா ஆறு சாப்டர் அதாவது கேஜிஎஃப் ஆறு வர வரப்போகுன்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா கேஜிஎஃப் ஃபைவ் வர தான் நம்ம யாஸ் நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி கேஜிஎஃப் சிக்ஸ்ல பாத்தீங்கன்னா யாஸ் தூக்கிட்டு வேற ஒரு கேரக்டர் வந்து புதுசா இறக்க போறோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்னொரு ஹிடன் டீடைல் கிடைச்சிருக்காங்க. என்ன பாத்தீங்கன்னா கேஜிஎஃப் நம்ம பிரபாஷன் ஜாயின் பண்ணி ஒரு படம் நடிக்க போறான்னு சொல்லியிருக்காங்க. ஓ போய் ஹைப் ஏத்திக்கிட்டே போறாங்க. இந்த படம் எப்படி ரிலீஸ் ஆகும் தெரியல. எனக்கு தெரிஞ்சு பிரம்மாண்டமா ரிலீஸ் ஆகும் தான் தோணுது. உங்க கமெண்ட் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம லைக் தூக்கிட்டு போயிருங்க.